வணக்கம் புதுகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்ளவும் ஒப்புதல் இருநாட்டு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் முடிவு சீனாவின் ஐம்பத்து ஒன்பது செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்ததற்கு அமெரிக்கா வரவேற்பு இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் கருத்து வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்ட நடவடிக்கை நாளை தொடக்கம் பதினேழு நாடுகளுக்கு நூற்றி எழுபது விமானங்களை இயக்க முடிவு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் இரண்டு உதவி ஆய்வாளர்கள் இரண்டு காவலர்கள் கைது நான்கு பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பது புள்ளி நான்கு மூன்று சதவிகிதமாக உயர்வு இதுவரை மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல் விரிவான செய்திகள் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்கவும் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்வதை விரைவுபடுத்தவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கு அண்மையில் இருதரப்பு ராணுவத்தினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சீன ராணுவ தரப்பில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருநாட்டு ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் எல்லைப் பகுதியிலிருந்து படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வது குறித்தும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இருதரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங்கும் சீன தரப்பில் திபெத் பகுதிக்கான லெப்டினன்ட் ஜெனரல் லியூ லின் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய எல்லைக்குள் உள்ள சுஷில் என்ற இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இரு நாட்டு ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இயுடன் தொலைபேசியில் நடந்த பேச்சுவார்த்தையில் எல்லை விவகாரத்தை பொறுப்பான முறையில் கையாள்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவணே ஆகியோர் லடாக் பகுதிக்கு நாளை நேரில் செல்லக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சீனாவின் ஐம்பத்து ஒன்பது கைபேசி செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்ததை அமெரிக்கா வரவேற்றுள்ளது செல்போன் மற்றும் இதர மின்னணு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய டிக்டாக் செயலி உட்பட சீனாவின் ஐம்பத்து ஒன்பது செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த செயலிகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள செயலிகள் குறித்த விவரங்களையும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஷாரிப் கேம்ஸ்கேனர் ஹலோ உள்ளிட்ட செயலிகள் இதில் அடங்கும் என்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அறுபத்து ஒன்பது ஏவின் கீழ் இந்த செயலிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை அமெரிக்கா வரவேற்றுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ சீனாவின் ஐம்பத்து ஒன்பது செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்திருப்பது சரியான நடவடிக்கை என்றும் இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் பல்வேறு தொழில்களிலும் குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் துறையில் சீன நிறுவனங்களின் பங்களிப்புகள் இல்லாமல் இருக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் நாட்டை தற்சார்பு நிலைக்கு மாற்றும் நடவடிக்கையாக இவை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சீன நிறுவனங்கள் கூட்டாக மேற்கொள்ளும் சாலை கட்டுமான திட்டங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் நிதின் கட்கரி அப்பொழுது தெரிவித்தார் நாட்டில் கொரோனா தடுப்பு பணிகளில் மாவட்ட தலைவர்களும் அரசு ஊழியர்களும் மேற்கொள்ளும் பணி மிகவும் பாராட்டத்தக்கது என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாகம் தொடர்பான திட்ட நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர் உரிய நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த பொது முடக்கத்தால் நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழப்புகள் பெருமளவு குறைக்கப்பட்டதாக தெரிவித்தார் பொது முடக்கத்தால் கொரோனா தொற்று பெரிதும் பரவாமல் தடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார் குறைந்த மக்கள் தொகை உள்ள வளர்ந்த நாடுகளே கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா போன்ற மக்கள் தொகை மிகுந்த நாட்டில் கொரோனா தொற்று பொது முடக்கத்தாலும் தடுப்பு நடவடிக்கைகளாலும் தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்ததில் மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் பாராட்டுக்குரியது என்று கூறிய அவர் குறிப்பாக மாவட்ட தலைவர்களும் அரசு ஊழியர்களும் அரும்பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எண்பத்து ஐந்து சதவிகிதம் அளவிற்கு அசாம் மாநிலத்தின் கோல்பாரா மற்றும் தூப்ரி மாவட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்பொழுது குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்டம் நாளை முதல் தொடங்குகிறது வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஏற்கனவே மூன்று கட்டங்களாக இயக்கப்பட்ட எழுநூறு சிறப்பு விமானங்கள் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்ட நடவடிக்கை நாளை தொடங்குகிறது ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் பதினேழு நாடுகளிலிருந்து நூற்றி எழுபது விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் இயக்க உள்ளது இந்த நான்காவது கட்ட வந்தே பாரத் திட்டத்தில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து கனடா மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் கென்யா இலங்கை பிலிப்பைன்ஸ் கிர்கிஸ்தான் சவுதி அரேபியா பங்களாதேஷ் தாய்லாந்து தென்னாப்பிரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா மியான்மர் ஜப்பான் உக்ரைன் வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்தும் விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஏர் இந்தியா தவிர மேலும் சில தனியார் விமான நிறுவனங்களும் இந்த திட்டத்தின் கீழ் விமானங்களை இயக்க உள்ளன வெளிநாடுகளிலிருந்து இந்திய மண்ணில் தீவிரவாத செயல்களை ஊக்குவித்ததாக காலிஸ்தான் இயக்கத்தைச் சேர்ந்த ஒன்பது பேரை மத்திய அரசு தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாப் மாநிலத்தில் காலிஸ்தான் இயக்கத்திற்கு ஆதரவாக இவர்கள் வெளிநாடுகளில் இருந்தபடி தீவிரவாதத்தை தூண்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பாபர் கல்சா இயக்கத்தைச் சேர்ந்த வதோவா சிங் பாபர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் சீக்கிய இளைஞர் சம்மேளனத்தைச் சேர்ந்த லக்பீர் சிங் பாகிஸ்தான் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த ரஞ்சித் சிங் உள்ளிட்ட ஒன்பது பேர் இந்த தீவிரவாத பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் தீவிரவாத இயக்கங்களில் தொடர்புடைய தனிப்பட்ட நபர்களையும் தீவிரவாத பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் கீழ் இந்த ஒன்பது பேரும் தற்போது தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் நேபாள பிரதமர் பதவியிலிருந்து கே பி சர்மா விலக வேண்டும் என்று அந்நாட்டு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்தியாவின் காலாபானி லிவிலேக் லிம்பிதுவேரா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி நேபாள அரசு அண்மையில் புதிய வரைபடம் ஒன்றை வெளியிட்டது இது தொடர்பான சட்ட மசோதாவும் நேபாள நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் அண்மையில் தம்மை பதவியிலிருந்து நீக்க வெளிநாடுகள் சதித்திட்டம் தீட்டுவதாக நேபாள பிரதமர் சர்மா ஒலி கூறியிருந்தார் நேபாள பிரதமரின் இந்த கருத்திற்கு ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கட்சியின் மூத்த தலைவர்கள் மாதவ் குமார் நேபாள் ஜலநாத் கனால் துணைத் தலைவர் பாம்தேவ் கவுதம் ஆகியோர் மற்றும் செய்தி தொடர்பாளர் நாராயண் காஜி ஸ்ரேதா ஆகியோரும் பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் அக்கட்சியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் சர்மா ஒலியின் இந்த கருத்து அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் சரியானது அல்ல என்றும் தெரிவித்துள்ளனர் பிரதமரின் இதுபோன்ற கருத்துக்களால் அண்டை நாடுகளுடனான உறவில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பிரதமர் பதவியிலிருந்து கே பி சர்மா ஒலி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆளுங்கட்சி உறுப்பினர்களே பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் நேபாளத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஐந்து லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று பேரில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்து மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து எண்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு பதினெட்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து நூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எழுபத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே நாடு முழுவதும் மேலும் ஐநூற்று ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினேழாயிரத்து நானூறாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை தொன்னூற்று நான்காயிரத்து நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் நேற்று இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்தனர் இதன் மூலம் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று அறுபத்து நான்காக அதிகரித்துள்ளது எனவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர தூதராக மூத்த அதிகாரி இந்திராமணி பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற இந்திய வெளியுறவுப் பணி அதிகாரிகளில் மூத்தவரான இந்திராமணி பாண்டே வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளராக தற்போது பதவி வகித்து வருகிறார் விரைவில் இவர் ஐநாவின் பொறுப்பையும் ஜெனிவாவில் உள்ள இதர சர்வதேச அமைப்புகளின் பொறுப்பையும் ஏற்பார் என்று கூறப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல் நிலைய விசாரணைக்கு பின் தந்தை மகன் ஆகியோர் உயிரிழந்த வழக்கில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் காவலர்கள் முருகன் முத்துராஜ் ஆகியோரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர் இவ்வழக்கில் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று ஊரடங்கின் போது அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேலாக கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி தந்தை மகன் ஆகியோரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் விசாரணைக்கு பின் கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்ட அவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி உயிரிழந்தனர் இந்நிலையில் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் காவலர்கள் முருகன் முத்துராஜ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது இதற்கிடையே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது சிபிஐ விசாரணை தொடங்கும் வரை சிபிசிஐடி பிரிவினர் இவ்வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து சிபிசிஐடி பிரிவினர் உயிரிழந்தவர்களின் வீடு அவருடைய கடை மற்றும் அருகில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ரகு கணேசை கைது செய்து தூத்துக்குடியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நள்ளிரவு வரை விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் அவரை தூத்துக்குடி முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதன் பிறகு தலைமறைவாக இருந்த காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரும் காவலர்கள் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் தனி அலுவலர்களின் பதவிகாலம் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களை தவிர்த்து பிற இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஜனவரி ஆறாம் தேதி பதவியேற்றனர் ஒன்பது மாவட்டங்களில் வார்டு எல்லைகளை வரையறுக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கொரோனா பரவலால் இந்த ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை அதேபோல் அனைத்து மாவட்டங்களிலும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என நகர்ப்புறங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்தப்படவில்லை இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அலுவலர்களின் பதவிகாலம் நேற்று முன்தினம் முடிவடைந்தது இந்நிலையில் இந்த தனி அலுவலர்களின் பதவிகாலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கான அவசர சட்டத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்துள்ளார் சாத்தான்குளத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை வியாசர்பாடி எம் கே பி நகரில் உள்ள கொரோனா நுண்கள பணியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் மாநிலம் முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னையில் மண்டல வாரியாக முதலமைச்சரால் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டு தொற்று மேலும் பரவாமல் தடுக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் ஆவின் நிறுவனம் நான்கரை லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் மூலம் தமிழகத்தில் நாள்தோறும் முப்பத்து ஒன்பது லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து இருபத்து ஐந்து லட்சம் லிட்டர் பாலை நுகர்வோருக்கு விற்பனை செய்து வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக பதிமூன்று லட்சம் லிட்டர் பாலும் பிற பகுதிகளில் பதினோரு லட்சத்து அறுபதாயிரம் லிட்டர் பாலும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைக்காக மளிகை கடைகள் மற்றும் பல்பொருள் விற்பனை அங்காடி ஆகிய இடங்களிலும் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் கிடைக்கும் வகையில் ஆவின் முகவர் நியமன விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான வைப்புத் தொகை ஆயிரமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் இருபத்தி நான்கு மணி நேர நுகர்வோர் சேவை பிரிவு தொலைபேசி எண் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு மூன்று நான்கு ஆறு நான்கு ஐந்து ஏழு ஐந்து ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு முகவர் நியமனம் மற்றும் பால் அட்டைகள் தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டார் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி அனல் மின் நிலையத்தில் இரண்டாவது கொதிகலன் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாவது அனல் மின் நிலையத்தின் ஐந்தாவது அலகில் நேற்று தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென கொதிகலன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரும் தீயணைப்புத் துறையினரும் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தி மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் பதினாறு பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்கள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் ஏற்கனவே அங்கு பணியில் இருப்பதாகவும் மீட்பு பணிகளில் அவர்கள் மேலும் உதவுவார்கள் என்றும் உள்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சரிடம் உறுதியளித்தார் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பிரார்த்திப்பதாகவும் அமித்ஷா கூறினார் இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் வடசென்னை பகுதியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவ முகாம்களை சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்டையார்பேட்டை பகுதியில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து தெருக்களில் நாள்தோறும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த பதினான்கு நாட்களில் ஒருவருக்கும் தொற்று ஏற்படவில்லை என்று கூறினார் அதேபோல் நூற்று இருபதற்கும் மேற்பட்ட தெருக்களில் கடந்த ஒரு மாதமாக தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார் ஐம்பத்தைந்தாயிரம் பாசிட்டிவ் நம்ம மாநகரத்தில் டோட்டல்லாக இருக்காங்க கியூராகி வெளியே போனவங்க வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பக்கம் இருப்பாங்க அண்டர் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ த்ரீ தௌசண்ட் இருப்பாங்க இந்த இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் டெஸ்டிங் ட்ரேசிங் ட்ராக்கிங் ஐசோலேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாமல் இருந்தால் இதை விட நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற டெத்ஸை விட டெஃபினெட்லி டென் டைம்ஸ் மோர் இருக்கும் இதுதான் வந்து ரிசல்டன்ட் சக்சஸ் சேலத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவில் இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர் தளர்வுகளுடன் கூடிய ஆறாம் கட்ட ஊரடங்கை நேற்று முதல் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி மாநிலம் முழுவதும் வரும் பதினைந்தாம் தேதி வரை பேருந்து போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்தி குமார் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் காவல்துறையில் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை தண்டித்து சிறையில் அடைக்கலாம் என்றும் ஆனால் மருத்துவர்கள் கண்ணுக்கு தெரியாத வைரஸோடு போராடி மக்களை காப்பாற்றி வருவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மீனாட்சி சுந்தரம் மருத்துவம் படித்த ஒருவர் காவல்துறை கண்காணிப்பாளராக இருப்பது பெருமை என்றும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவ சேவையில் சிறப்பாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கொரோனா பிரிவில் பணிபுரிந்த முன்கள வீரர்களான நாற்பத்தோரு மருத்துவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நீர்பழனி ஆரம்ப சுகாதார நிலையத்தைச் சேர்ந்த டாக்டர் அரசப்பிரியாவிற்கும் சிறந்த சேவையாளர் விருது வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் அமைந்துள்ள வழிபாட்டு தலங்களில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தலைமையில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது பேசிய அவர் வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவான வருமானம் உள்ள ஊரகப் பகுதி வழிபாட்டு தலங்களை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறினார் பத்து வயதுக்குட்பட்டவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆகியோரை வழிபாட்டு தலங்களுக்குள் அனுமதிக்கக் கூடாது என்று தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் இதுவரை நாற்பத்தி நான்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இது தவிர பட்டுக்கோட்டை கும்பகோணம் அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனா சிகிச்சை பிரிவுகள் தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணியிருக்கிறோம் நம்ம நம்ம மெடிக்கல் காலேஜில் வந்து எழுநூற்றி அறுபத்தாறு பெட் ஃபுல் ரெடி ஷேப்பில் இருக்குது ஃபுல் ரெடி ஷேப்பில் இருக்குது நம்ம நம்பர்ஸ் கூடுதுன்னா இன்னும் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு ஜிஹெச் கும்பகோணம் நல்லா கூட இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருக்கேன் எல்லாம் நல்லா ஃபுல் ஷேப்பில் ரெடியாக இருக்குது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்று ஆயிரத்தை கடந்துள்ளது இதில் ஐந்து லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து நாற்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் இதுவரை ஐம்பத்து ஒன்பது லட்சத்து முப்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் இதுவரை இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து முன்னூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அறுபது ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் ஈரானில் தவித்த அறுநூற்று எண்பத்தி ஏழு இந்தியர்கள் ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் மூலம் நேற்று தூத்துக்குடி துறைமுகம் வந்தடைந்தனர் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்கள் கப்பல்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் ஈரானின் பந்தர் துறைமுகத்திலிருந்து கடந்த வியாழக்கிழமை அறுநூற்று எண்பத்தி ஏழு இந்தியர்களை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டது அங்கு வழக்கமான பரிசோதனைகளை தொடர்ந்து அவர்கள் தூத்துக்குடி துறைமுகம் வந்து சேர்ந்தனர் இவர்கள் அனைவரும் இந்தியாவிலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் சென்றவர்கள் கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் வேலையின்றி அங்கு தவித்த நிலையில் தற்போது மனிதாபிமான அடிப்படையில் இந்திய தூதரகம் மற்றும் ஈரான் அரசின் உதவியுடன் தூத்துக்குடிக்கு அழைத்து வரப்பட்டனர் கேரளாவைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து பேர் மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி தூத்துக்குடி நாகை திருநெல்வேலி ராமநாதபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேரும் இந்த கப்பலில் அழைத்து வரப்பட்டனர் அவர்களை தமிழக மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தூத்துக்குடி துறைமுக தலைவர் டி கே ராஜேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கும் சொந்த ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவின் உய்கூர் இஸ்லாமியர்கள் மற்றும் ஹாங்காங் குடிமக்கள் மீது மனித உரிமை மீறல் தொடர்பான நடவடிக்கைகளில் அந்நாடு ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்காவில் உள்ள சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்று சீன வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஜார்ஜ் பிளாய்ட் கொல்லப்பட்ட பிறகு அங்கு நிலவி வரும் சூழ்நிலை குறித்து தாங்கள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சீனா தெரிவித்துள்ளது அந்நாட்டில் பாகுபாடு காட்டப்படுவதாகவும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதில் தமக்கு எந்தவித ஆட்சேபடையும் கிடையாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் பொது நிகழ்ச்சிகளில் டிரம்ப் முகக்கவசம் அணியாமல் வருவது குறித்து ஆட்சேபம் எழும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் முகக்கவசம் அணிவது அனைவருக்கும் நலன் பயக்கக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளார் எனினும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்பது தேவையில்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இத்தாலி நாட்டில் உலகிலேயே மிகப்பெரிய அளவாக பதினான்கு மெட்ரிக் டன் எடை உள்ள போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தொலைபேசி உரையாடலை கண்காணித்ததில் இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டன தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் கண்டெய்னர் ஒன்றில் இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு கணக்கிடப்பட்டு வருகிறது சிரியாவில் செயல்படும் ஐஎஸ் தீவிரவாதிகள் இந்த போதைப் பொருட்களை கடத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த கடத்தல் குறித்து இத்தாலி நாட்டு அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் வடக்கு கடலோர பகுதிகள் சேலம் தருமபுரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே நேற்றிரவு சென்னையில் பரவலாக லேசான மழை பெய்தது தொடர்வது நாளிதழ்களில் என்று சென்னையில் ஏழு லட்சம் பேருக்கு காய்ச்சல் பரிசோதனை மூன்று லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் பேர் வீட்டில் தனிமை மாநகராட்சி ஆணையர் தகவல் தினத்தந்தி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் இறுதியில் தொடங்க வாய்ப்பு தினமணி ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த ஜூன் மாதத்தில் தொள்ளாயிரத்து பதினேழு கோடியாக அதிகரிப்பு தினமரன் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் நூறு நாட்களுக்கு பிறகு கிராமப்புற கோயில்கள் திறப்பு தினகரன் சீனாவில் கொரோனாவை தொடர்ந்து புதிதாக பரவும் ஸ்வைன் புளூ வைரஸ் தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்ளவும் ஒப்புதல் இரு நாட்டு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் முடிவு சீனாவின் ஐம்பத்து ஒன்பது செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்ததற்கு அமெரிக்கா வரவேற்பு இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் கருத்து வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்ட நடவடிக்கை நாளை தொடக்கம் பதினேழு நாடுகளுக்கு நூற்றி எழுபது விமானங்களை இயக்க முடிவு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் இரண்டு உதவி ஆய்வாளர்கள் இரண்டு காவலர்கள் கைது நான்கு பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பது புள்ளி நான்கு மூன்று சதவிகிதமாக உயர்வு இதுவரை மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நிறைவடைந்தன மீண்டும் வணக்கம்